வணக்க மக்களே, துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான பங்களாவில் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் கைப்பற்றியுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஸோ இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை வந்து நிறைய இடங்களை வந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடங்களில் தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு வரும் நிலையில், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவில் நிறைய பேர் வீட்டில் வந்து அதிரடியாக சோதனை நடத்தியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜியில் வீட்லேயும் வந்து வீடியோ வீடியோ சோதனை பண்ணாங்க, அதேமாதிரி பொன்முடி வீட்லேயும் சோதனை பண்ணாங்க. ஸோ அதனைத் தொடர்ந்து ராசா எம்பி அவரது வீட்லேயும் சோதனை நடைபெற்று கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ சொந்தமான 15 அசையா சொத்துக்களையும் முடக்கி அமலாக்கத்துறை வந்து எல்லா சொத்துக்குமே வந்து அதிரடியாக சீல் வச்சாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதிரடியாக சோதனை பண்ணிட்டு வந்த நிலையில் தான் வந்து இப்போ துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான ஏதோ பங்களாவில் வந்து 350 கோடி ரூபாய் பதுக்க வைக்கப்பட்டுள்ளதாக, அதனைத் தொடர்ந்து வந்து வருமான வரித்துறை வந்து ஏற்கனவே சோதனை பண்ண இடத்துல வந்து அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில், இந்த மாதிரி இடங்களில் வந்து எங்கேயும் ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக செயல்பட்டு வராங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து இன்னும் நிறைய திருப்பங்கள் இருக்கும் நிலையில், அவருக்கு வந்து ஜாமீன் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. அதுக்கான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில், எப்படியாச்சு அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலுமே சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்லேயும் வந்து லிங்க் இருப்பதாகவும், இது வந்து செந்தில் பாலாஜியுடைய பணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ரகசியமாக கொடுக்கப்பட்டு ரகசியமாக பதுக்கி வைக்கப்பட்ட இந்த பணத்தில் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாதா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. தொடர்பு மீன்ஸ் அவங்க கிட்ட கொடுக்க வைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக சோதனை வந்து நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனால வந்து என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, அமலாக்கத்துறை வந்து எப்படி வந்து இந்த கேஸை சால்வ் பண்ண போறாங்க, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து எப்படி வந்து தண்டனை வாங்கி தரப்போறாங்க என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது வரைக்குமே வந்து விசாரணை வந்து தள்ளி தள்ளி தான் போயிட்டே இருக்கு, தவிர இறுதி தீர்ப்பானது இது வரைக்குமே கொடுக்குற மாதிரி இல்லை. எப்போ இதுக்கான இறுதி தீர்ப்பு வரப்போது செந்தில் பாலாஜி அவர்களை எப்படி தீகார் சிறைக்கு கொண்டு போவாங்க என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக அரசியல் வட்டாரத்தில் வந்து பேசப்பட்டே வந்துட்டு இருக்கு. ஆனால் கேஸ் தள்ளிப்போவதற்கு காரணம் செந்தில் பாலாஜி வழக்கில் எல்லா நீதிபதி அவர்களும் இது பண்ணுறாங்க, பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு வராங்க. இதுக்கான தீர்வுகள் எப்போ கிடைக்கும் போது முழுமையான விளக்கத்துடன் வந்து அமலாக்கத்துறை கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் அதிரடியான தீர்ப்புகளையும் அதிரடியான எவிடன்ஸ்களையும் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் தொடர்ந்து அவருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே தீவிரமாக வந்து வலை வீசி வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கேயாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா செந்தில் பாலாஜிக்கு எதிராக, எப்படியாச்சும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழக்கை வந்து தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பது தான் இப்போ அமலாக்கத்துறைக்கு வந்து ஒரே தீவிரமாக வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு வந்து நீதிமன்ற காவலை வந்து நீட்டித்து அதிரடியாக உத்தரவிட்டிருக்கும் நிலையில், அடுத்த கட்டமாக இந்த விசாரணை வந்து அக்டோபர் 20 ஒத்திவைச்சிருக்காங்க. இதுக்கான விசாரணை அக்டோபர் 20 விசாரணை நடைபெறும் நிலையில் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான இந்த 350 கோடி பணம் வந்து எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையின் தீவிரமாக சோதனையில் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு இதில் ஏதாச்சும் லிங்க் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் போது செந்தில் பாலாஜி வழக்கு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில், இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? செந்தில் பாலாஜியின் பணமா என்பது தான் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கு. தற்போது துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான பங்களாவில் 350 கோடி கைப்பற்றியதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.